ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டத்து அரசன் படத்தோட கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வெத்தலை தோட்டம் வச்சுருக்காரு. ஸோ அங்கேருந்து அறுவடை பண்ணிட்டு வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாரு. இப்போ இந்த பக்கம் வியாபாரிக்கிட்ட சீக்கிரமாக பணத்தை கொடு அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர் பண்ணுறாரு. இப்போ வியாபாரியோ வெத்தலை விற்றா தானப்பா பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, என் தம்பி அங்க கபடி ஆடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட தம்பியை காமிக்கிறாங்க. கபடியில பயங்கரமா ஆடுறாரு. அப்படி ஆடும்போது அங்க மேடைக்கு வந்த ஒரு பெரிய மனுஷன் என்ன சொல்றாருன்னா, யாருப்ப அந்த பையன் செம்மையா ஆடுறான் அப்படின்னு கேட்கும்போது, பொத்தரியோட பேரன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னது, பொத்தரியோட பேரனா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுற அளவுக்கு, பொத்தரினா யாரு அப்படிங்கிறத பின்னாடி உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப கூட இருக்க ஆப்போசிட் பார்ட்டி நம்ம ஹீரோவோட தம்பியை அடிச்சப்படுறாரு. இப்ப அங்க வந்த நம்ம ஹீரோ தம்பி ஆடுற ஆட்டத்தை பார்க்கணும் இல்ல, அதுக்காக அங்க வந்திருப்பாரு. இப்ப நம்ம தம்பியை அடிச்சதுனால ஊர் பெரிய மனுஷங்க, ஏப்பா பொத்தரிய பேரங்கிற ஒரு மரியாதை கூட இல்லாம இப்படி நடந்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்ப அவரோ பொத்தரி என்ன பெரிய இவனா, ஊருக்குள்ளே கபடி ஆண்டவன், ஆனா நான் ரெண்டு ஸ்டேட்ல போய் ஆடிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பிடிச்சி வானத்துக்கு பூமிக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடிச்சது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஹீரோ பொத்தரினா யார் தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்றாங்க. அந்த பிளாஷ்பேக்ல நம்ம ராஜ்கரனை காமிக்கிறாங்க. நம்ம ராஜ்கரன் பயங்கரமா கபடி ஆடக்கூடிய ஒரு நபர். சுத்துப்பட்டி கிராமத்திலே நம்ம ஆளை அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு வச்சுங்க, அந்த அளவுக்கு விளையாடுவாரு. இப்ப ஒரு கட்டத்துல நம்ம ராஜ்கரன் அவருக்கு சென்னையில கவர்மெண்ட் வேலை கிடைக்க போகுது. அதனால இன்டர்வியூக்கு போகணும். அப்படி இன்டர்வியூக்கு போகும்போது ஆப்போசிட்ல இருக்க ஆற்காடு கிராமத்தை சேர்ந்தவங்க கபடி மேட்ச் வைக்கிறாங்க. இப்ப அந்த ஊரை எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஊருக்காரங்க எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நல்லா விளையாடக்கூடிய பிளேயரு நம்ம பொத்தாரி தானே. இப்ப அவருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்க போகுது, அதனால அங்க போயிடுவாரு. சோ இப்ப ஜெயிக்க முடியாதுன்னு எல்லாம் புலம்பிட்டு இருக்க, ஆனா நம்ம பொத்தாரியோ எனக்கு கவர்மெண்ட் வேலையே வேணா, எனக்கு ஊரோட மானம் தான் முக்கியம் அப்படின்னு அந்த மேட்ச்ல வின் பண்ணி ஜெயிக்கிறாரு. ஊர் மக்கள் பொத்தேரிக்காக உயிரோடு இருக்கும் போதே அவருக்கு செலவு வச்சிருக்காங்க. சோ இப்ப நம்ம ஹீரோ இதை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சோம், கபடிக்கே கத்து கொடுத்தது எங்க தாத்தம் பொத்தேரிடா, அவன் ஆடுற ஆட்டத்துல அவன் டவுசர் ஆடுற கூட ஆட்டம் கூட நீங்க ஆட மாட்டீங்க, 500 ரூபாய்க்கு ஆடுற நீங்க எங்க, என் தாத்தா எங்கடா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க சொல்லிட்டு, இனிமே என் தாத்தனை பத்தி அவன தப்பா பேசினீங்கன்னா அடிச்சு கொண்டு போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளப்புறான். சோ இந்த சீனை கட் பண்ணா அடுத்ததா நம்ம பொத்தேரி வீட்டை காமிக்கிறாங்க. இப்ப நம்ம பொத்தேரி அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தான், அவரு இறந்துட்டாரு. ஆனா இறந்தவருக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் இருக்காரு, அவரு தான் நம்ம ஹீரோ. ஹீரோ நம்ம பொத்தேரிக்கு பேர முறையில வராங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம பொத்தேரி கல்யாணம் இல்ல, அதனால தாத்தா கால ஆசீர்வாதம் சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க. உனக்குனா எனக்கு நீ அவ்வளவுதான், அவங்களாம் நமக்கு சொந்தம் கிடையாது, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ கூட இருக்க ஃப்ரெண்டோ, அவங்கதான் உன்னை அசிங்கப்படுத்துறாங்களே, ஏன்டா திரும்ப திரும்ப அங்க போற அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோவோ எத்தனை வாட்டி அசிங்கப்படுத்தினாலும் நான் திரும்ப அங்கதான் போவேன், ஏன்னா என் குடும்பம் ஒண்ணு சேர்ற வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. புத்தரி வீட்டுல அவங்க வாழ்றது எல்லாமே வெத்தலை தோட்டம் வச்சிருக்காங்க. சோ மொத்த குடும்பமும் அதுலதான் வேலை பாக்குறாங்க. சோ அந்த இன்கம் வச்சுதான் மொத்த ஃபேமிலியே இருக்கு. சோ அதே வேலையைதான் நம்ம ஹீரோவும் பாக்குறாங்க, பரம்பரை தொழிலா பாக்குறாங்க. இப்ப பொத்தேரியோட பேரன் இன்னொருத்தர் கபடி பிளேயரா தான் இருக்காரு, பேரு செல்லையன். இப்ப அவரை காமிக்கிறாங்க. அவருக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல தமிழ் தலைவர்ல இருந்து பாஸ்கர் சொல்லி ஒருத்தர் போன் பண்றாரு. அவரு கபடி பிளேயர், கபடி கோச்சுன்னு வச்சுக்கீங்களா, ஒரு மெயில் ஐடி அமைச்சிருக்கேன், உன்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு அமிச்சு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம பையனுக்கோ ஒரே சந்தோஷம், ப்ரோ லெவல் கபடி குழுக்காக நம்மள செலக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத ஆப்போசிட்ல இருக்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. இப்ப அந்த ஃப்ரெண்டு கோபத்துல வண்டி எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ண அடுத்து நம்ம இன்னொருத்தர காமிக்கிறாங்க. அங்க வெள்ளம் தயாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த வெள்ளம் தயாரிக்கிற இடத்துல வேலை பாக்குற ரெண்டு பேரு நம்ம பொத்தேரியை பற்றி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. பின்னாடியே வெள்ளம் கம்பெனியோட ஓனரே நின்னுட்டு இருக்காரு. இவங்க பேசுறத பெருமையா பத்தி பேசுறதெல்லாம் பாத்துட்டு முறைச்சிட்டு அங்க இருந்து போறாரு. இப்ப நம்ம பேர அங்க வண்டி எடுத்துட்டு வந்தால அது இவரோட பேரன் தான். இப்ப அவர் இங்க வர்றாரு. அதை பார்த்த நம்ம தாத்தாவை உன்னை வார்ம் ஒர்க் பண்றதுக்காக கிரவுண்டு அனுப்புனா இங்க என்னடா பண்றேன்னு சொல்லும் போது நம்ம பையன் ரொம்ப கோபத்துல சூடா பேசுறான். நான் என்ன கிளிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க விஷயத்த சொல்றேன். இந்த மாதிரி பொத்தேரி
பேரனுக்கு ப்ரோ லவர் கபடி குழுலேருந்து கூப்பிடுறாங்க, நீ எங்கெங்கே பேசுன எங்கெங்கே சொன்ன நெய் தான் செலக்ட் ஆகுன்னு சொன்ன, இப்போ ஒரு வெங்காயமும் நடக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இரு நான் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி அவுட் ஸ்பீக்கரில் பேசுகிறாங்க. இப்போ மினிஸ்டரும் யாரே பாஸ்கராமே இந்த பையன் தான் செலக்ட் ஆவான்னு சொன்னாங்க, சரி நம்மளால எதுவும் பண்ண முடியாது விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மினிஸ்டர். இப்போ பக்கத்தில் நம்ம பையனோட அம்மா இருக்காங்க, அம்மாவும் இவனை சொல்கிறாங்க, இந்த ஊர் உலகத்தில் நமக்கு மரியாதையே கிடையாது, நம்ம பிரசிடென்ட் தான் பேர், நம்மக்கிட்ட வசதி வாய்ப்பு செல்வம் எல்லாமே இருக்குது, ஆனால் நம்மள ஊரில் ஒரு பையன் மதிக்க மாட்டான், தாலி எடுத்து கொடுக்கறதுலேருந்து கருமாதி வரைக்கும் எல்லாமே பத்தரிக்கு தான் சிறப்பாக கவனிக்கிறாங்க, நம்மளை ஒரு ஆளா கூட மதிக்கலன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. பேசாமல் இவனை கபடி கபடின்னு விளையாடுறதெல்லாம் விட்டுட்டு இவனை துபாய்க்கு அனுப்பிடுங்க, அவங்க அப்பா கிட்டே அனுப்பிடுங்க, அவன் அங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம வயசான தாத்தாவோ அப்படிலாம் விட முடியாது, இது மூணு தலைமுறைக்கான யுத்தம், என் பேரனுக்கு கிடைக்காது பொத்தேரி பேரனுக்கு கிடைக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ அடுத்த சீனா நம்ம ஹீரோவா காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பஸ்ல போயிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோனி இன்ட்ரடக்ஷன், பஸ்ல அவங்க கூட வர ஒரு பொண்ணு ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருக்கு. ஸோ அதை வெறிக்கி வெறிக்கி நம்ம ஹீரோ பார்க்க, இப்போ ஒரு கட்டத்தில் போய் கிட்டா மூஞ்ச பார்க்க, அந்த பொண்ணு டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்க்க, பார்த்துட்டு பயங்கர மணிக்கு திட்டுது, ஏண்டா இந்த அளவுக்கு ஜூம்ல வந்து பார்க்குற, என்னதான் உனக்கு பிரச்சனை சொல்லும் போது நம்ம ஹீரோ சிக்னல் கணக்காக வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஹீரோனி, எல்லோ லைட்ல தங்க மாதிரி மின்றீங்க, கிரீன் லைட்ல பவுனு மாதிரி மின்றீங்க, அப்படி மின்றீங்க இப்படி மின்றீங்கன்னு வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஹீரோ. இப்போ அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோனி, என்னென்ன கொண்டு போய் அடக்க வைக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோவும் ஆல்ரெடி வச்சுட்டேன் என் மனசை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ பஸ் விடிய விடிய டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ விடிஞ்ச உடனே நம்ம ஹீரோனி இறங்கிறாங்க, பின்னாடியே நம்ம ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் இறங்கிறாங்க. வெத்தல பஸ்லேயே போயிடுச்சு. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு நாம் ஏன் இங்கே இறங்கணும்னு சொல்லும் போதே விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ சொல்றாரு. இப்போ பஸ்ல பார்த்த பொண்ணு எங்கே வந்திருக்காங்கன்னா கபடி ட்ரைனிங்காக வந்திருக்காங்க. ஸோ இப்போ அங்கே கோச் வரல. ஸோ இப்போ நம்ம ஹீரோ நான் வேணா கோச்சா போயிட்டோமான்னு ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, உனக்கு தான் கபடினா என்னன்னே தெரியாதடா, நீ எப்படா போய் விளையாடுவோன்னு கேட்க, நம்ம ஹீரோவும் எனக்கு தாத்தா ரத்தம் இருக்குது ஸோ அதனால அதெல்லாம் தானா வந்துடும், அது மட்டும் இல்ல நான் 7 வயசுலயே கபடி ஆடினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு அப்ப நீ 7 வயசு இப்போ உனக்கு 7 வயசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ போய் இறங்கி ஆட ஆரம்பிக்கிறாரு. அந்த பண்ணு ஒரே பஞ்சில் நம்ம ஹீரோவை கீழே தள்ளிடுது. இப்போ ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு என்ன தாத்தா ரத்தம்லாம் தானா வெளியே வருதுன்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அங்க கோச் உண்மையான கோச்சு அங்க வந்துட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு நம்ம கோச்சை ஃப்ராடு கோச்சு நம்ம ஹீரோவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திட்டந்தெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோ ஃபோன் நம்பர் கிடைக்குமான்னு கேட்டா இன்னும் கண்ட மணிக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்க இருக்க சீனை கட் பண்ணா அடுத்தது. இப்போ நம்ம ஹீரோ குளத்துல வண்டி கழுவிட்டு இருக்காரு. இப்போ அங்க இருக்க ஒரு பெருசு என்ன சொல்றாருன்னா, உன்னோட தாத்தா பேத்தி கல்யாணத்தை நடத்த போறாராம், அது மட்டும் இல்லாம அங்க இருக்க நீங்க சொந்தமா பயிர் பண்ற வெத்தலை கொடியெல்லாம் வித்துட்டு தான் கல்யாணம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அங்க இருக்க இன்னொருத்தரும் வெத்தலை கொடியை பம்பு செட்டோட விற்க போறதா சொல்லி கேள்விப்பட்டு இருந்தேன், அதுவும் வரதட்சணையா தான் கொடுக்க போறாங்க மாப்பிள்ளைக்கு. ஸோ அவங்களுக்கு வரதட்சணையா கொடுத்துட்டு மீதி இருக்கிற இடத்துக்கெல்லாம் தண்ணி எப்படி பாய்ச்சுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அடுத்த நாளா நம்ம ஹீரோ பொத்தேரி வீட்டுக்கு, தான் தாத்தா வீட்டுக்கு போறாங்க. அப்ப அங்க இருக்கவங்க எல்லாமே இருக்காங்க. வழக்கம் போறியா நம்ம பெரியப்பா நம்ம ஹீரோவை அடிக்க போறாரு. இப்போ நம்ம தாத்தாவும் இருறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா இருக்கிற இடத்த வரதட்சணையா கொடுத்துதான் அக்காவை கல்யாணம் பண்ணணும் இல்ல, ஆனா பம்பு செட்டோட வித்துட்டு கல்யாணம் பண்ணீங்கன்னா மீதி இருக்க வெத்தலை தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி எப்படி பாய்ச்சுங்க, புதுசா நான் போரா போட முடியும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. இப்போ ஹீரோ கொண்டு போய் தான் இடத்த பத்திரத்தை தாத்தா கிட்ட கொடுத்து இதை வித்து அக்காவுக்கு கல்யாணம் கட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தாத்தா கிட்ட சொல்றாங்க. இப்போ நம்ம பெரியப்பா, பெரியப்பாவோட பொண்ணை தான் இப்போ கல்யாணம் பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவரு சண்டைக்கு வராரு, என்ன பிச்சை போடுறியா, உன் சகவாசமே வேணாம் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடிக்க போறாரு. இப்போ தாத்தா வேணான்ற மாதிரி சொல்றாரு. இப்போ அங்கிருந்து நம்ம ஹீரோவும் அவமானப்பட்டு கிளம்பி போறாரு. இப்போ நம்ம பொத்தேரி 1995 ஒரு ஃபிளாஷ்பேக்கை நினைச்சு பார்க்கறாரு. இப்போ அந்த இடத்துல நம்ம பொத்தேரியோட பையன் பேரு கண்ணையா, இவர் தான் நம்ம ஹீரோவோட அப்பா. நம்ம ஹீரோ பிறந்ததை நம்ம பொத்தேரி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பொத்தேரி மாதிரியே 6 விரலோட பிறந்திருக்காரு. ஆனா டாக்டருங்க சொன்னதால பின்னாடி பிரச்சனை வரும்ன்றதால ஒரு விரலை அப்பவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ மொத்த ஃபேமிலியை ஒன்னு மண்ணுமா அவ்வளவு சந்தோஷமா கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம பொத்தேரி கூட பிறந்த 2 அண்ணனுங்க, நம்ம ஹீரோவோட அப்பா, நம்ம ஹீரோ, நம்ம ஹீரோக்கு தம்பி அக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டாளமாவே இருக்கு. ஸோ இந்த ஃபேமிலியில ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவோட அப்பா பேரு கண்ணையன் அவரோட மாமனார், அதாவது நம்ம ஹீரோவோட அம்மாவோட அப்பா, அவர் வந்து தான் மருமக
சொல்றாங்க கண்ணையன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த ஒத்த குடும்பத்தையும் நீங்க ஈட்டு போட்டுட்டு ஒரே குடும்பமா கூட்டு குடும்பமா எவ்வளவு நாளைக்கு வாழ்ந்துட்டு இருக்க முடியும்? பேசாம உங்க சொத்தை சரிபாதையா எழுதிட்டு வந்து தனியா நீங்க மாட்டு பயிர் பண்ணீங்கன்னா கூட நீங்க முன்னுக்கு வரலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோட அப்பா கண்ணையனும் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நீங்க வந்தீங்களா, உங்க பொண்ணை பாத்தீங்களா, சாப்பிட்டீங்களா, ஏதாவது சரக்கு இருக்க வேணும்னா சொல்லுங்க, வாங்கி தரேன். ஆனா என் குடும்பத்தை பிரிக்கணும்னு மட்டும் வராதிங்க. நீங்க மட்டும் இல்ல, வெளியே எவன் வந்தாலும் எங்க குடும்பத்தை பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இந்த குடும்பமே அவ்வளவு ஒற்றுமையா இருக்கு. இப்ப ஒரு கட்டத்துல நம்ம புத்தேரி இருக்காருல்ல, அவரை பாக்குறதுக்காக தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து ஒருத்தவங்க வராங்க. சோ ஃபைனல் மேட்ச்ன்றதால கபடி விளையாடுறதுக்கு தான் புத்தேரி குடும்பத்துல இருந்து யாருன்னா ஒருத்தவங்களை கூப்பிட்டு போலான்னு சொல்லி வராங்க. நம்ம புத்தேரி குடும்பத்துல கண்ணையா, அதாவது நம்ம ஹீரோவோட அப்பா, பயங்கரமா கபடி ஆடுவார்ப்புல. இப்ப அவரை அன்டைம்ல வந்து கூட்டிட்டு போறாங்க. இப்ப நம்ம கூட்டிட்டு போகும்போது பொண்டாட்டியே, நீங்க போறது எனக்கு என்னவோ சரியா படல, அதுவும் நாத்திரி நேரத்துல இல்லாம கபடி விளையாடுவாங்க, ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்பா சொல்லிட்டாரு, அவரோட வார்த்தையை நான் தவற மாட்டேன்னு சொல்லிட்டு போய் கபடியும் விளையாடுறாரு. நல்லா தான் விளையாடுறாரு. ஆனா ஒரு கட்டத்துல கபடி விளையாடும் போது அவரை பிடிக்கும் போது தலைய கழுத்து முறிஞ்சு அங்கவே இறந்து போயிடாரு ஸ்பாட்லே. சோ இப்ப மொத்த குடும்பமும் துக்கத்துல இருக்கு. அப்ப நம்ம புத்தரையோட சம்பந்தி, அதாவது நம்ம கண்ணையோட மாமனார் வந்து என்ன சொல்றாருன்னா, என் பொண்ணுக்கு இதுல சரிபாதியா பங்கு பிரிச்சு கொடுத்துருக்கேன், என் பேரன் எடுத்துட்டு போட்டோம், அவன் நாளைக்கு வளர்ந்து அவன் எதை ஏதாவது பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம புத்தரையும், என்னையா பேசுறீங்க, என் புள்ள இறந்த துக்கமே என்னால இன்னும் தாங்க முடியல, அதுக்குள்ள நீங்க என்ன சொத்தை பிரிங்க அதை பிரிங்கன்னு சொல்லி பங்கு பிரிக்க வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே மனசு உடைஞ்சு அழ ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோவோட அம்மாவோ என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு சட்டை தெரியும், இதுக்கு மேல நாங்க இருக்க கூடாது, எனக்கு சரி பங்க பிரிச்சு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம புத்தேரி கிட்ட கேக்குறாரு. இப்ப இதை பார்த்த புத்தேரியோட பெரிய பையன் நம்ம ஹீரோவோட அம்மாவை அடிக்க வர்றாங்க. அடிக்க வந்தது மட்டும் இல்லாம வாடி போடின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட அம்மா, இதே என் வீட்டுக்காரன் தான், இப்படி வாடி போடின்னு பேசுவியா, என்ன அடிக்கிறது கை ஓங்க வருவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதே என் பையன் சின்னவனா இருந்ததால நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்ட, இதே பெரியவனா இருந்தா இந்நேரத்துக்கு அடிச்சு உன் கையெல்லாம் உடச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இப்ப நம்ம ஹீரோ சின்ன வயசுலதான் இருக்காரு. சோ போய் ஒரு கல் எடுத்து பெரியப்பா மண்டைய பதம் பாத்துறாரு. இப்ப புள்ளைய அடிச்சு வளர்க்குற அளவுக்கு நீ வளர்க்கறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்பவே உன் சொத்தை நான் பிரிச்சு கொடுக்குறேன், பிரிச்சு கொடுத்தது மட்டும் இல்ல நீ வந்துட்டு கையெழுத்து போட்டு கொடுக்கணும், இனிமே இந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டுவும் உறவும் இல்லைன்னு சொல்லி எழுதிட்டு உன் சொத்தை சரிபாதையா பிரிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப ஒரு கட்டத்துல பத்திரம் ரெடி பண்ணி சொத்தையும் பிரிச்சு கொடுத்துறாங்க. சொத்தை பிரிச்சு வந்துட்டு தனியா நம்ம ஹீரோட அம்மாவும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஹீரோ சின்ன பையனா இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உங்க தாத்தாக்கு உன் மேல பாசம்லாம் கிடையாது, நம்ம கிட்ட நைசா பேசி சொத்தெல்லாம் அவங்களுக்கு பேர்ல பிரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கறது தான் அவங்களுக்கு ஒரு ஆசை. அப்புறம் தாத்தா உன்ன கபடி விளையாடுறதுக்கு கூப்பிட்டா நீ போவாத, உங்க அப்பாவை சாவடிச்ச மாதிரி உன்னையும் சாவடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஹீரோவோட அம்மா. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ ரோட்ல தனியா போயிட்டு இருக்கும்போது சின்ன பையன் தான், அப்ப நம்ம புத்தேரி அங்க கபடி கத்து கொடுத்துட்டு இருப்பாரு. இப்ப நம்ம சின்னதோரம், நம்ம ஹீரோ பேரு சின்னதோரம் சொல்லி கூப்பிடுறாங்க. ஏன் இப்பெல்லாம் கபடி விளையாட வரமாட்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, அவனும் என்ன சொல்றான், உங்களுக்கு என் மேல பாசம்லாம் கிடையல, எங்களுக்கு இருக்கிற சொத்தை நீங்க நைசா பேசி உங்க பசங்களுக்கு பிரிச்சு கொடுக்கலாம் தானே பாக்குறீங்க, எங்க அப்பாவை கபடி விளையாட கூட்டு போய் சாவடிச்ச மாதிரி என்னை சாவடிச்சிடறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இப்ப ரோட்ல போற ஒருத்தர் பார்த்துட்டு, என்னப்பா உன் பேரன் இப்படி பேசிட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம புத்தேரியும் மருமக என்னக்கா உன் பிள்ளைய நீ கொண்டிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப பேரன் நடனா என்னைய கொண்டுடாதீங்கன்னு சொல்றான் அப்படி சொல்லிட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு ரொம்ப ஆழ ஆரம்பிக்கிறாரு ரோட்ல. இதே பிளாஷ்பேக்க நம்ம ஹீரோ அவரோட இடத்துல உட்காந்துக்கிட்டு தன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னா, நான் சின்ன வயசுல ஏதோ தெரியாத பருவத்துல அறியாம செஞ்சுட்டேன், ஆனா என் தாத்தா மனசுல ஏற்பட்ட வலி அதிகம், நான் எத்தனை வாட்டி திரும்ப போய் நின்னாலும் அதை ஏத்துக்கிற மனசு அவருக்குள்ள என் குடும்பமும் இல்ல, அந்த சூழ்நிலையில இப்ப இருக்காங்க. இதே இடத்துல என்னைக்காவது ஒரு நாள் என் தாத்தா விவசாயம் பண்ண சொல்லுவாரு, அப்பதான் இந்த இடத்துல நான் விவசாயம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது வரைக்கும் நான் விவசாயமே பண்ண மாட்டேன் இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. இப்பதான் புரியுது நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்கு, வெத்தலைய கமிஷன்ல தான் வாங்கி போட்டுட்டு இருப்பாரு, இவ்வளவு பெரிய இடத்துல நீ பயிர் பண்ணல, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாமே, இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இப்ப அடுத்ததா நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. ஊருக்கு போகணும் அப்படிங்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா பஸ் இல்ல. இப்ப நம்ம ஹீரோ தான் அந்த வழியா போகும்போது நம்ம ஹீரோனுக்கு லிப்ட் கொடுக்குறாரு. இப்ப யார் வீட்டுக்கு போகணும்னு கேட்கும்போது புத்தேரி வீட்டுக்கு போகணும்னு சொல்றாங்க. புத்தேரி வீட்டுக்கு தானே போயிடலாம் சொல்லி நம்ம ஹீரோ கூட்டிட்டு போக, ஆனா வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. போயிட்டாங்க, நிக்கிறாங்க, மழை சரியா பெய்யுது. இப்ப நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனுக்கிட்ட ஒரு கதை சொல்றாரு. என்னன்னா, எனக்கு ஒரு கனவு வந்தது, அந்த கனவுல நம்ம ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருந்தோம், அப்ப கார் ஆக்சிடென்ட் ஆக உன்னை தூக்கிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக அங்க வந்து தாலியை கழட்ட சொல்லியிருந்தாங்க, ஆனா நீ கழட்டல, என் புருஷ கட்டின தாலியை நீங்களா கழட்ட கூடாது, என் புருஷன் தான் கழட்டணும்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்ல, நம்ம ஹீரோனையும் போதும் போதும் உன் கதை, நான் புத்தேரி வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் புத்தேரி புத்தேரின்றீங்களே அவங்க வீட்டுக்கு எதுக்குங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இப்ப நம்ம ஹீரோனி ஒரு பிளாஷ்பேக் பண்றாங்க. என்னன்னா, நம்ம புத்தேரிக்கு ஒரு பையன், அவரு பேரு கண்ணையன், அவரு கபடி பிளேயர்,
இறந்துட்டாரு, அவரை விளையாடுறதுக்காக தான் எங்க அப்பா கூப்பிட்டு போனாரு, அப்ப இறந்துட்டாரு. சோ அவங்க பையனோட நினைவினால ஒவ்வொரு வாட்டியும் நான் அவங்க வீட்டுக்கு போகணும்னு நினைப்பேன், ஆனா முடியாது. சோ இந்த வாட்டி நான் கண்டிப்பா போயே ஆகணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இதை கேட்ட நம்ம ஹீரோ அங்கிருந்து வெளியே கிளம்புறாரு. ஒரு நிமிஷம் சொல்லி நம்ம ஹீரோ பின்னாடி நம்ம ஹீரோனி வர ஏன் போறீங்கன்னு கேக்குறாங்க. இப்ப இறந்து போனது கண்ணையன்றவங்க ஏன் அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோனி ரொம்ப அழுகுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியுமான்னு சொல்லும் போது, இப்ப இன்னொரு பிளாஷ்பேக், நம்ம ஹீரோட அப்பா இறந்த அன்னைக்கு அதுக்கான காரணம் நம்ம ஹீரோனியோட அப்பா. சோ அந்த துக்கத்துல நம்ம ஹீரோனோட அப்பாவும் ஒரு மாசத்துல இறந்துட்டாரு. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படிங்கிறா ரொம்ப காத்து மழையா இருக்குது, வெத்தலை கொடி எல்லாம் விழுந்துட்டு. நம்ம ஹீரோவோட பெரியப்பா சித்தப்பா வீட்டுல அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம் சொல்லி எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கும் போது அங்க வந்தவங்க அவரை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ தம்பி கிட்ட போயிட்டு பாக்குறாரு. பாத்துட்டு நடந்த இழப்பீடெல்லாம் கொஞ்சம் சரி கட்டுறதுக்காக இந்த ஒரு 50,000 ரூபாய் செலவுக்கு வச்சுங்க, எப்படியாவது அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா காத்து புயல்ல வெத்தலை கொடி எல்லாமே கீழே சரிஞ்சு போச்சு. அதுக்காக அந்த இடத்துல நம்ம பொத்தேறி வந்துடுறாரு. தாத்தா வந்துட்டு பேரனை திட்டுறாரு, நான் சொன்ன வார்க்குகளை இருக்கணும், இல்லைன்னா உன்னையும் தலைமுடிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இனிமே இந்த குடுக்கல் வாங்கலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோ தம்பிக்கு ஒரு போன் கால் வருது. அதுல நம்ம ஹீரோ ப்ரோ லெவல் கம்பெனிக்குள்ள செலக்ட் ஆயிட்டாரு, ஆனா வீட்டுல கம்பல்சரி ட்ரைனிங் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப இந்த பக்கம் போனாக்கா அப்பா கிட்ட சொல்லலாம்னு சொல்லி போவாரு, ஆனா அப்பா அம்மா கிட்ட யார்ட்டையும் காசு இருக்காது, வீட்லயும் காசு இல்ல. சோ அவங்களே இந்த வெத்தலை கொடியில கீழே சரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கழுத்துல காதுல இருக்கிற தாலி கொடியெல்லாம் வித்துதான் அதை சரி கட்டணும்னு சொல்லி அந்த பக்கம் காசு இல்லாம ரொம்ப வறுமையில இருக்காங்க. சோ நம்ம ஹீரோவோட தம்பிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப தான் கூட விளையாடுற ஃப்ரெண்டு கிட்ட, அதான் இவங்க மேல ஒரு பொறாமையில இருக்காங்களா ஆப்போசிட் பார்ட்டியோட, அவர்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேக்குறாரு. அவரும் இந்த மாதிரி வெளியில உனக்கு வட்டிக்கு பணம் வாங்கி தரேன், ஆனா வட்டி நீ சம்பாதிக்கிற வரைக்கும் நான் கட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு இந்த குடுக்கல் வாங்கலாம் நமக்குள்ளே இருக்கட்டும், வெளியில யார்ட்டு சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. இந்த பக்கம் அரசு குலத்து ஆளுங்களுக்கு கபடி சொல்லி கொடுக்கறதுக்காக புதுசா ஒரு கோச் வராரு, பெரிய அளவுக்கு ட்ரைனிங். இவங்கெல்லாம் எப்படியாவது பொத்தேரியோட ஊரை ஜெயிச்சிடணும் அப்படிங்கறது தான் இவங்களோட குறிக்கோள். ஏன்னா ஜெயிச்சிட்டாக்கா அவங்க எல்லாம் வந்து ஊருக்குள்ள சந்து பந்தெல்லாம் பைக்கு சைக்கிள் எடுத்துக்கிட்டு இந்த ஊர்ல ஒரு ஆம்பளைங்க கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கோச்சும் இந்த வாட்டி கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோவோட தம்பியை காமிக்கிறாங்க. தம்பி என்ன பண்றாருன்னா தாத்தா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் ப்ரோ லெவல் கபடி குழுல செலக்ட் ஆயிட்டேன்னு சொல்றாரு. தாத்தா ஆசீர்வாதம் பண்றாங்க, இப்ப ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் இந்த மேட்ல பிராக்டிஸ் எடுக்கணும்னு சொன்னாங்களே அந்த மேட்டெல்லாம் 3 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் போட்டு வர வச்சிருப்பாரு. இப்ப தாத்தா காசு எதுன்னு கேட்கும்போது இதெல்லாம் நம்ம பாஸ்கர் சாரே அவரே அனுப்பிச்சு விட்டாரு அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிட்டாரு நம்ம ஹீரோவோட தம்பி. இப்ப ட்ரைனிங் எடுக்கிறாரு, ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷப்படுது, நம்ம ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு. நம்ம ஹீரோ அக்காக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நல்லபடியா போயிட்டு இருக்கு. அடுத்த சீனா ஹீரோவோட ஃப்ரெண்டு, அதான் நம்ம வில்லனை காமிக்கிறாங்க. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சிம் கார்டை வாங்கி நம்ம தாத்தாவோட குரலை அதில் ரெக்கார்ட் பண்ணி நம்ம தாத்தாக்கே போன் போடுறாரு. அவரை மாதிரியே பேசுறாங்க. அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த நம்ம கபடி கோச் பாஸ்கர் மாதிரியே பேசுற மாதிரி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவோட தம்பிக்கு போன் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோட தம்பி செல்லையனுக்கு போன் பண்ணும்போது இந்த மாதிரி நாளைக்கு நீ கிளம்பி உடனே சென்னைக்கு வா, இங்க உனக்கு மேட்ச் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோட தம்பியும் நாளைக்கு எனக்கு எங்க ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் ஒரு மேட்ச் இருக்கு, ரொம்ப முக்கியமான மேட்ச் சொல்றாரு. இப்ப அவரு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அது பேசிட்டு இருக்கிறது நம்ம பாஸ்கர் கிடையாது, ஆனா நம்ம வில்லன் தான் பேசுறாரு. பகையில பொங்கிட்டு இருக்காருல்ல அவர் தான் பேசுறாரு. இப்ப இவரும் சரி அப்படி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப இந்த விஷயத்த தாத்தா கிட்ட ஃபேமிலி கிட்ட எல்லாம் சொல்ல தாத்தா ஊருக்காக இப்படிதான் ஆடி இன்னைக்கு கோட்டை விட்டு நிக்கிறாரு, வெத்தலை கொடி இங்கேயும் அங்கேயும் அல்லாடிட்டு இருக்கோம், நீயாவது போயிட்டு வேலையை பாரு, ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம செல்லையனோட அப்பா. இப்ப தாத்தாவை உன் கூட பழகுறவங்கள்ட்ட நீ கேட்டுப்பாரு, கேட்டு நல்ல யோசனையா பண்ண அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்ல. இப்ப நம்ம ஹீரோட தம்பிக்கு ஒரே ஃப்ரெண்டு யாரு, நம்ம வில்லன் தான். பண்றது அவன் தான் தெரியாம அவருக்கே போன் போட்டு இந்த மாதிரி விஷயத்த கேட்க அவனும் நீ நாளைக்கு கிளம்பி சென்னைக்கு போ, இந்த ஊர்ல இருக்கலாம் பொறாம பிடிச்ச பயலுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம வில்லனோட தாத்தாவும் பேரனும் சேர்ந்துகிட்டு நம்ம ஊர் தோக்கணும், அரசங்களை ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவோட தம்பியும் சென்னைக்கு கிளம்பிட்டாரு. கிளம்பும் போது நம்ம ஹீரோவும் வழி அனுப்பிச்சு விடுறாரு. தாத்தா இந்தியாக்காக ஆனும் நினைச்சாரு, அதுவும் நடக்கல, எங்க அப்பாவுக்கும் கொடுத்து வைக்கல, நீ யாவது போறையிட தம்பி போய் ஜெயிச்சுட்டு வா சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரை வழி அனுப்பிச்சு விடுறாரு. பொத்தேரி ஊருக்கும் அரச குலத்துக்கும் கபடி மேட்ச் நடக்குது. இப்ப அங்க போயிட்டு தோத்துறாங்க. தோத்துட்டு ஊருக்கே வந்து அவனுங்க இந்த ஊர்ல ஆம்பளை இல்லையா அப்படிங்கிற மாதிரி அரசு குலத்துக்காரங்க அசிங்கப்படுத்திட்டு. அந்த பக்கம் நம்ம ஹீரோவோட தம்பி ஹீரோக்கு போனை போட்டு, ஆனா இங்க நான் வந்து பார்த்தேன், இங்க அப்படி எந்த மேட்சும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இப்ப உனக்கு யார் போன் போட்டாங்க, யார் உன வர சொன்னாங்கன்னு கேட்கும் போது புது நம்பர்ல இருந்து வந்தது, அதான் பாஸ்கர் சார் தான் பேசினாரு அப்படிங்கிற மாதிரி தம்பி சொல்றாரு. இப்ப அந்த நம்பரை நம்ம ஹீரோவும் வாங்குறாரு. இந்த பக்கம் இப்ப வில்லனை காமிக்கிறாங்க. வில்லன் அவங்க கூட விளையாடி தோத்த கபடி பிளேயர்ஸோட உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கானுங்க. சரக்கடிக்கும் போது எனக்கு செல்லையை மட்டும் இருந்தா இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம், அதனாலதான்
நான் தோத்துட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம வில்லன் சொல்ல கூட இருக்க சக ஃப்ரெண்டும் அவனை பத்தி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப யாரோ ஒருத்தவங்க போன் போடுற மாதிரி போனை போட்டு வீடியோ ஒண்ணு அனுப்பிவிடுறாரு. என்னன்னு சொல்லி கூட இருக்க ஃப்ரெண்டு கேட்கும்போது இந்த மாதிரி சென்னையை வந்து யாருக்கிட்ட பணம் வாங்கினா அந்த வீடியோவை நமக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காரு, சிசிடிவி கேமரால தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இப்ப அந்த பணத்தை பார்த்துட்ட உடனே கூட இருக்க ஃப்ரெண்டு அப்ப இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கான், இந்த சென்னையன் பையன் அரசங்குளத்துக்கு பணத்தை வாங்கிட்டு சும்மா போய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்கு பாஸ்கர் சாருக்கும் போன் போட்டு விசாரிக்கிறானுங்க. விசாரணையில வந்துட்டு நான் டெல்லியில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்ல இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஊருக்கே இந்த மெசேஜையும் இந்த வீடியோவையும் அனுப்பிச்சு விட்டுறானுங்க. இந்த மாதிரி அரசங்குளத்துல பணம் வாங்கிட்டு தான் சென்னையம் போய் சொல்லிட்டு சென்னைக்கு போயிருக்கான், நம்ம ஊருக்கு ஆடின கபடி குழுன்னு சொல்லி தலையில தூக்கி வச்சு ஆடினீங்க, ஆனா இப்ப பாருங்க இந்த ஊருக்கே துரோகத்தை பண்ணிருக்கானுங்கன்னு சொல்லி பயங்கரமான ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டான் நம்ம வில்லன். இப்ப அடுத்த நாளா நம்ம ஹீரோ தம்பி நம்ம பொத்தேரி குடும்பத்தெல்லாம் வச்சு பஞ்சாயத்து பண்றாங்க. அந்த பஞ்சாயத்துல ஒரு முடிவு என்ன பண்றாங்கன்னா இனிமே பொத்தேரி வாரிசு யாருமே இந்த ஊருக்காக கபடி விளையாடக்கூடாது, அது மட்டும் இல்லாம பொத்தேரியோட சிலையை அடிச்சும் உடச்சு பொத்தேரிய ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து உடச்ச சிலையெல்லாம் பார்த்துட்டு கண்கலங்கி போறாரு. இப்ப நம்ம தம்பிக்கு போன் அடிக்கிறாரு, போன் அடிச்சு உனக்கு போன் பண்ணது அந்த பாஸ்கர்னு சொன்ன, அந்த நம்பரை நான் ட்ராக் பண்ண, அது எங்க கன்னியாகுமரி பக்கத்துல இருக்க ஒரு பார்க்கார நம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு வட்டிக்கு பணம் கொடுத்தா அவனையும் கண்டுபிடிச்சிடலாம், கண்டுபிடிச்சு என்ன விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ தம்பியோ அண்ணனி என்ன நம்பரியா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் போன்ல தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும் நான் உன்ன நம்புறேன்டா தம்பி, இவனுக்காக ஆடலாம் என்ன, நீ இந்தியாக்காக ஆட போற, அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு பெருமைப்படு, அங்க உன்னை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம தாத்தாவும் எப்பா என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் நான் ரெடி பண்ணி தர முடியாதா, அந்த அளவுக்கு நான் வக்கத்து போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம பையனும் எதுவும் பேசாம உள்ள போய் உக்காடுறாரு, வீட்டுக்குள்ள போய் உக்காடுறாரு. இப்ப நம்ம பாஸ்கர் இருக்காருல்ல அவருமே போன் பண்ணி நீ நல்ல பிளேயர் தான் ஆனா உன்னோட செய்கை எல்லாம் சரியில்லை, நீ கொஞ்ச நாள் இதெல்லாம் ஏற கட்டிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்ப நம்ம பையனுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம பொத்தேரி தூங்கி எழுஞ்சோன்னு பார்த்தா ஒரே ஷாக்கிங், என்னன்னா நம்ம செல்லையா கபடி பிளேயர் தூக்க மாட்டி இறந்து போயிட்டாரு. இப்ப அதை பார்க்க வந்த நம்ம ஹீரோவை கூட அவங்க பெரியப்பா விடல, அடிச்சு துரத்துறாரு. ஒரு முகத்தை முகத்தையாவது பாக்கறன்றத கூட விடல. நம்ம புத்தரியும் மனசு உடஞ்சி சொக்குணர்வாயி உக்காந்துருக்காரு. இப்ப அடுத்த சீனா ஊர்ல திருவிழா வைக்கிறாங்க. அந்த திருவிழாக்கு புத்தரியும் போகணும்னு சொல்றாரு, ஆனா அவங்க பையன் ஊரே நம்மள ஒதுக்கி வச்சிருச்சுன்னு சொல்றாரு. இப்ப அங்க ஒரு பஞ்சாயத்து நடக்குது, அந்த பஞ்சாயத்துல இருக்க ஊர் பெரிய மனுஷன நம்ம வில்லன் அவங்களோட தாத்தா. அவர் என்ன சொல்றாருன்னா புத்தரி குடும்பத்தை தவிர மீதி எல்லா குடும்பத்திலயும் வரி வசூல் பண்ணுங்க, அவங்க குடும்பத்தை மட்டும் விட்டுருங்க, அவங்கள்ட்ட பணம் வாங்கி திருவிழா நடத்துற அளவுக்கு இந்த ஊர் ஒண்ணு கேவலமா போயிடல. அது மட்டும் இல்லாம திருவிழா அன்னைக்கு நைட்டு இந்த ஊருக்கு கல்யாணம் ஆகாத பசங்களுக்கு கூட ஒரு கபடி மேட்ச் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த கபடி குழுல பொத்தேரி கூட அவங்க வாரிசோ யாரும் கபடி விளையாட கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஊர் ஒரு நிபந்தனையை நிரூபிக்குது. இப்ப பொத்தேரியோட பையன் நீங்க எதை வேணா மாத்தலாயா, ஆனா இந்த ஊருக்கான கோயிலுக்கான ஒரு முறையை மட்டும் மாத்த முடியாது, ஏன்னா அது எங்க தாத்தாங்கால பாட்ட முப்பாட்டங்காலத்துல இருந்து பரம்பரை பரம்பரையா நாங்க செய்யறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப பதிலுக்கு நம்ம வில்ல நீங்க வந்து சாமியே கும்பிட முடியாது, உங்க வீட்டுல துக்கம் நடந்துருச்சுல்ல அப்படின்னு சொல்லி ஏளனமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஊரே. இப்ப நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி கத்த நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், என்னடா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அன்னைக்கு என்னவோ எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன், நீங்க கபடியில விளையாடக்கூடாதுன்றீங்க, இன்னைக்கு திருவிழாவில் பங்கெடுத்துக்க கூடாதுன்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்க தாத்தா 40 வருஷமா இந்த ஊருக்காக கபடி விளையாடுறாரு, என் தம்பி 5 வருஷம், எங்க அப்பா 10 வருஷம், நாங்க எல்லாரும் என்னடா தப்பு பண்ணோம், ஊரு ஊருன்னு சொல்லி ஊருக்காக கபடி விளையாடதான்டா நாங்க பெரிய பண்ண தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம வில்லன் வேணாக்கா உங்க தாத்தாவை பானை உடைக்கிற விளையாட்டுல வேணா சேர்த்துக்கிறான், அதுக்கு தனியா போட்டி வைக்கிறேன், அப்ப நீங்களாம் வந்து பானை உடைங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்றாரு. பண்ணதை மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை ஊர் எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, சரி இவ்வளவு அக்கனையா பேசுறிய, நீ என்ன இவங்க குடும்பமா, சாவுக்கு கூட உன உடல நீலாம் வந்து பேச வந்துட்ட குடும்பத்துக்காக அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்கிறானுங்க. இப்ப நம்ம பொத்தேரியா இவன் என் பேரன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப கடைசியா நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நடக்க போற காளியம்மன் கோயில் திருவிழால இந்த போட்டியில என் குடும்பம் அதாவது பொத்தேரியோட வாரிசுங்க விளையாடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்ப ஊர் மக்கள்ல ஒருத்தன் என்ன சொல்றாருன்னா, 70 வயசு கிழவன் இவன் கபடி ஆட போறானா, பின்னாடி இருக்கவும் சித்தப்பா கபடி ஆட போறானா, ஏன் உன் தம்பி ஐடிஐ படிக்கிறான் இவன் கபடி, யாருக்குமே கபடி விளையாட தெரியாது, நீங்களாம் வந்து என்னடா விளையாட போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்ப நம்ம பெரியவர் பொத்தேரி என்ன பண்றாருன்னா, இந்த வாட்டி நடக்கக்கூடிய கபடி போட்டியில இந்த ஊரையே எதிர்த்து நாங்க விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம என் பேரன் நம்ம ஹீரோவை சொல்றாரு, இவரையும் வச்சு நான் கபடி விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோவும் கடைசியா என்ன சொல்றாருன்னா, இந்த ஊர் மேட்ச்ல நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா என் தம்பி எந்த தப்பும் பண்ணல, ஆனா தோத்துட்டுனா என் குடும்பம் மட்டையை அடிச்சுக்கிறோம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப தாத்தாவும் பேரனும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, பயங்கர மாசா ரெண்டு பேரும் வராங்க. சோ இந்த இடத்துல இடைவேளை. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் எங்க அமைக்கிறாங்க, ஹீரோ ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட இந்த மாதிரி ஊரே சேர்ந்து உன் கூட பேசக்கூடாது உன் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னானுங்க. பதிலுக்கு நான் அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், இந்த ஊருக்கு பிழைக்க வந்தப்ப நான் வெளியூர் காரணம் ஆயினேன், இப்ப மட்டும் உன் ஊருக்கு காரணம் ஆயிட்டுனா அப்படிங்கிற
மாதிரி கேட்க பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட பேசலன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் நம்ம தாத்தா வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நம்ம ஹீரோ கோடு போட்டு கபடி விளையாடு. இறங்குறது யாருன்னா நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு. உனக்கு எல்லாம் கபடியே விளையாட தெரியாதே, நீ என்கிட்ட வரையடன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவை ஈஸியா அவுட் ஆகுறாரு. அதை பார்த்தா நம்ம பொத்தேரி தாத்தா என்ன பண்றாருன்னா நம்ம வீட்டு மாப்பிள்ளையா அனுப்புறாரு. அவர் போய் நம்ம ஹீரோ கூட நிக்கிறாரு. அடுத்ததா சின்ன பையனை நம்ம தாத்தாவும் அனுப்புறாரு. அப்படி சின்ன பையன் போய் நிற்கும் போது நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் அவனா கன்னத்துல அரைஞ்சிட்டு போயிட்டு ஜெயிச்சிடறாரு. பார்த்தா அவங்க அப்பா டென்ஷன் ஆகி டே என் பையனை விளையாட சொன்னா என்ன கன்னத்துல அறையிறே அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு அவன் பையனை மட்டும் இல்லையா உன்னையும் அறிவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்ப அவரும் உள்ள இறங்கி வர ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அவரையும் வின் பண்ணிட்டாரு. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட உன்னை மட்டும் இல்லையா மொத்தம் குடும்பத்தையுமே அறிவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஏத்தி விடுவாரு. நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் அதே மாதிரி சொல்ல அங்க இருக்க நம்ம பாட்டி டென்ஷன் ஆகி என்னது எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்ப ஒட்டுமொத்த கேங்கமே உள்ள இறங்குது. ஆனா நம்ம பெரியப்பாவை தவிர எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க. இப்ப சின்ன பையன் போயிட்டு அவங்க பெரியப்பா கிட்ட சொல்றோம் நம்ம ஒட்டுமொத்தமா சேர்ந்து எல்லாருமே நம்ம ஜெயிச்சிடலாம் பரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்ப அவங்களோட வைஃபும் வந்து சொல்றாங்க என் பையன் தான் இறந்து போயிட்டான் அவனோட மானமாவது மிஞ்சி இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம பெரியப்பாவும் கண் கலங்கி நிக்கிறாரு. இப்ப மொத்த குடும்பமே ஒண்ணு சேர்ந்துருச்சு. இடையில ஒரு விஷயத்த மறந்துட்டேன், நம்ம ஹீரோ தம்பிக்கு பணம் கொடுத்தாருல அவரையுமே கொண்டு குவிச்சிடானுங்க நம்ம வில்லன் கேங்ஸ். அவங்க தாத்தனும் பேரனும் சேர்ந்துதான் அவங்கள கொண்டு இருப்பாங்க. ஏன்னாக்கா அவரு நான் உண்மையை சொல்ல போறேன், ஏன்னா அவங்க எல்லாம் என்னை தேட ஆரம்பிச்சிட்டாங்க, ஸோ உண்மையை சொல்லி காப்பாத்திக்கிறது தான் நல்லது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனுங்க சொல்ல விடாம கொலை பண்ணிருப்பானுங்க. இப்ப இந்த விஷயத்த நம்ம ஹீரோ ஊருக்குள்ளே விசாரிக்கிறாங்க, ஆனா அப்படி ஒருத்தவங்க இல்லைங்கிறாங்க. இப்ப மொத்த கேங்குமே அதாவது நம்ம ஹீரோ ஃபேமிலியே கபடிக்காக பயங்கரமா கோச்சிங் கொடுக்கறாரு நம்ம ராஜகரன் சார். அதாவது நம்ம பொத்தேரி தாத்தா, நம்ம பொத்தேரி தாத்தா தான் குடும்பத்துக்கே கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காரு. இப்படி கொடுத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. வந்து நம்ம ராஜகரன் தாத்தா கிட்ட என்ன சொல்றாருன்னா என் புருஷனை தான் காவு கொடுத்துட்டான், இவனும் என் கூட காவு கொடுக்கூடாது, தயவு செஞ்சு என் கூட அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம பொத்தேரியும் அன்னைக்கே நீ என் புருஷனை கொன்னது நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன, இன்னும் என் மனசு உறுத்திக்கிட்டு தான் இருக்கு, தாராளமா உன் பிள்ளைய கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோவும் நம்ம அம்மா கிட்ட சொல்றோம் என்னன்னாக்கா அன்னைக்கு மானத்தை வாங்கிட்டானுங்க, சோ அந்த மானத்தோட இருக்கிறதா இந்த உயிரை, அப்படி மானம் இல்லாத உயிரை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ கிணத்துல குச்சி சூசைட் பண்றாரு. இப்ப நம்ம அம்மா கத்த பக்கத்துல இருந்த நம்ம ராஜகரன் தாத்தா அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துதான் நம்ம ஹீரோவை காப்பாத்துறாங்க. இப்ப ஹீரோவோட அம்மாவும் உனக்கு நான் எனக்கு நீ தான் இருந்தோம், எப்ப உனக்கு ஒண்ணுனாலே உன் குடும்பமே வந்துச்சோ அப்பவே புரிஞ்சுக்கிட்ட, நீ உன் குடும்பத்தோட போ, இந்த ஊரு பேசுற அளவுக்கு நீ ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம பொத்தேரியும் நமக்குள்ளே கபடி விளையாடிட்டா நம்ம கபடி பிளேயர் கிடையாது, ஊர் ஊரா போய் விளையாடுன்னு சொல்லிட்டு பக்கத்து ஊர் பிளேயருங்களோட போயிட்டு கபடி விளையாடுவாங்க. அப்ப நம்ம சின்ன பையனும் நம்ம ஹீரோக்கும் பசி இருக்கும், சரி நம்ம ஹீரோன்னு ஒரு பிளான போடுவாரு. என்ன பிளான்னா நான் ஒரு வீட்டுக்கு ஏதாவது ஒரு வீட்டுக்கு கூட்டு போறேன், அப்ப கதவு தட்டுவோம், நாங்க பெரிய கபடி பிளேயர், உங்க ஊருக்கு கபடி விளையாட வந்திருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் தாகம் தகையுது தண்ணி கொடுங்கன்னு நான் கேட்பேன், அப்ப தண்ணி கொடுத்தோடனே நீ என்ன பண்ற எனக்கு பசிக்குதுன்னு வயிற்ற பிடிச்சிட்டு கத்துற, அப்ப அவங்க சோறு கொடுத்துருவாங்க நம்ம சாப்பிட்டு வந்தாலும் சொல்லி ஒரு ஐடியாவை கொடுப்பாரு. நம்பி போய் ஒரு வீட்டுக்கு போவாங்க, அவங்களும் சொன்ன மாதிரி கதவு திறப்பாங்க, தண்ணி கேட்பாரு, உடனே நம்ம சின்ன பையன் பசிக்குது சோறு போடுங்கன்றோம். சரி ஒரு கட்டத்துல அவங்களும் சோறு போடுவாங்க சாப்பிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த வீட்டு அம்மாவும் என்ன சொல்லுவாங்க, என் பொண்ணும் பெரிய கபடி பிளேயர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க எனக்கு சாப்பாடு போட்டீங்க, அதனால சில கபடியில நுணுக்கமான விஷயம் இருக்கு, நான் அது உங்களுக்கு பொண்ணுக்கு சொல்லித்தரேன், வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப அந்த பொண்ணு வந்தாக்கா அந்த பொண்ணு வேற யாரும் நம்ம ஹீரோனி, இவரோ பெரிய கபடி பிளேயர் நல்லா சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ வாங்கிறது வெளியே போலாம்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுவாரு. பேரன் நல்லா காணான்னு சொல்லிட்டு பின்னாடியே நம்ம தாத்தா வந்திருப்பாரு. நம்ம தாத்தா திட்ட ஆரம்பிப்பாரு, கபடிக்கு முன்னாடி சாப்பிட கூடாது உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், அது தெரியாத வீட்டுல கை நினைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ உள்ள போனை வச்சுட்டேன், போனை மட்டும் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போவாரு. அப்ப நம்ம ஹீரோவும் சோறு போட்ட நம்ம ஹீரோனி அம்மாவும் அழுதுட்டு இருப்பாங்க. தான் அப்பா இறந்தது காரணம் இந்த குடும்பம் தானே, அந்த விஷயத்தை எல்லாமே நம்ம ஹீரோனி அவங்க அம்மா கிட்ட சொல்ல அந்த விஷயத்த திரும்ப நம்ம தாத்தா கிட்ட நம்ம ஹீரோ சொல்ல இப்ப ரெண்டு குடும்பமும் அப்படியே கொஞ்சம் டைப் ஆயிடுச்சு. இப்ப கபடி விளையாட போறாங்க கிரவுண்டுக்கு, இப்ப கபடி மேட்ச் நடக்குது, ஊரே சிரிக்குது, ஏன்னாக்கா வயசான கிளகட்டங்க இப்படி ஒரு டீமை நான் பார்த்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்ப அங்க கபடி பிளேயர்ல நடக்கும்போது நம்ம ஹீரோ ரைடு போறாரு. ரைடு போகும்போது அம்பையர் விசில் ஊதியாரு, ஏன்னா அவுட்டு செகண்ட் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப நம்ம தாத்தா என்ன சொல்றாரு, 40 seconds இருக்கு, என்னையா நீ ரூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த அம்பையரும் கிழவா உனக்கு எல்லாம் ரூல்ஸ் தெரியாதா, அதெல்லாம் தெரியாம கபடி விளையாட வந்துட்டு சொல்லும் போது நம்ம ஹீரோ அம்பையரை போட்டு வெளு வெளியேனு விழுக்க ஆரம்பிச்சிடறாரு. சோ இப்ப நம்ம ஹீரோ நீ அங்க நின்றுட்டு இருப்பாங்க, அவங்க வந்து அவங்க தாத்தா கிட்ட சொல்லுவாங்க, தாத்தா முன்ன மாதிரி எல்லாம் இப்ப கபடி கிடையாது, 40 seconds கிடையாது, இப்ப எல்லாம் 30 seconds தான், இன்னும் நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லும் போது நம்ம மாப்பிள்ள என்ன பண்ணுவாரு, இந்த கிழவனுக்கு கபடியே தெரியல, இவன் எப்ப கபடி கத்துக்கிறது, எப்ப அந்த ஊரை நம்ம விளையாட ஜெயிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ நீ ஒரு முடிவெடுக்கிறாங்க. தாத்தா கிட்ட சொல்றாங்க, இந்த கபடிக்கான அப்டேட் எல்லாம் நியூ அப்டேட் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதுக்கு உங்க குழுவோட கபடி குழுவோட நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனுடைய அம்மாவும் இவங்க குடும்பத்துல ஒரு ஆள்
இறந்ததுக்கு நாம தான் காரணம், சோ அதுக்கு செய்ய வேண்டிய கைமரா இது இருக்கட்டும், நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அம்மாவும் வழி அனுப்புறாங்க. வந்த ஹீரோனி சும்மா இல்லாம நம்ம ஹீரோ கூட கொஞ்சம் காதல்ல விழுந்துறாங்க. சோ இப்ப அடுத்த சீனா நம்ம ஹீரோவோட சித்தப்பாவை காமிக்கிறாங்க. இந்த பையன் நம்ம குடும்பத்தோட வந்து நல்லது செய்வான்னு பார்த்தா அப்படிலாம் ஒன்னும் தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க பொண்டாட்டிகிட்ட சொல்ல, அவங்க பொண்டாட்டிய அவன் அந்த பவித்ரா கூட சேர்ந்துட்டு சுத்துறதுக்கு தான் அவனுக்கு நேரம் சரியா இருக்குன்னு சொல்லு. இந்த பக்கம் பெரியப்பா பெரியப்பா வியோ ஆபீஸ்க்கு போவாங்க, அங்க ஊரே கிண்டல் பண்ணதுக்கு அப்படி அப்படின்னு சொல்லி. இப்ப உள்ள போனவொடனே நான் லோன் எடுக்க போறேன், ஒரு பட்டா மட்டும் கூட்டுல இருக்கு தனியா பிரிச்சு கொடுக்குன்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம ஹீரோ வாங்க தான் இருப்பாரு, இது மட்டும் கூட்டுல இருக்கட்டும் பிரிக்க வேணாம்னு சொல்லுவாரு. ஆனா லோனுக்கு நான் கையெழுத்து போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இப்ப நம்ம பெரியப்பாவும் போட்ட கையெழுத்து வரைக்கும் போதுன்னு சொல்லி அங்கிருந்து ஏஞ்சி கிளம்பிடுவாங்க. என்னதான் குடும்பமா இருந்தாலும் இன்னுமே மனசுக்குள்ள பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க. இப்ப அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோனி நம்ம ஹீரோக்கு கிஸ் கொடுக்குறாங்க. அப்ப கிஸ் கொடுக்கும்போது பின்னாடி இருந்தே நம்ம தாத்தா பார்க்க பயங்கரமா திட்டாரு. திட்டிட்டு இந்த பொண்ணை போய் வீட்டுல விட்டுட்டு வா, உனக்கு மேட்ச் இருக்குது இன்னைக்கு நைட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொத்தமா விட்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் போய் விட்டுடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஊருக்குள்ள மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்ல பயங்கர படு கேவலமா தோத்துறாங்க. இப்ப அடுத்துதான் நம்ம வில்லனை காமிக்கிறாங்க. வில்லனோட ஃப்ரெண்டு மும்பை டீம்ல வந்து 5 crore rupees ஏலத்துக்கு எடுத்திருக்காங்க கபடி மேட்ச்ல. சோ அதை நினைச்சு பாராட்டப்பட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஆளுகிட்ட போன் பண்ணி நடந்த கதையெல்லாம் சொல்லும் போது அவருமே நடவர திருவிழால நான் வரேன், அந்த குடும்பத்துக்கு புத்தரி குடும்பத்துக்கு ஒரு கும்பாஷிபயோகம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த விஷயத்த ஊர் மக்கள்ல ஒருத்தர் வந்து நம்ம புத்தரி ஐயாட்ட சொல்றாங்க. என்னன்னாக்கா இந்த மாதிரி 5 crore rupees ஏழைத்திருக்காங்க, அவன் உங்க குடும்பத்துக்கு எதிராக வந்து கபடி விளையாட போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாம இப்ப கூட இருந்த நம்ம மாப்பிள்ள நம்ம புத்தரி தாத்தாவோட மாப்பிள்ள என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே இந்த டீம்ல இருக்க டீம்ல ஒருத்தனையும் சமாளிக்க முடியல, இதுல வேற அவனை வேற கூப்பிட்டு வராங்களா என்ன பண்ண போறனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த ஊர் பெரியவரும் என்ன சொல்றாருன்னா, ஒரு காலத்துல புத்தேரி ஐயா தான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, அது மட்டும் இல்லாம படிக்க காசுலன்னு சொன்னாரு, அவரு தான் காசு 2 ஆடை கொடுத்து வித்து காசு கொடுத்து ஹாஸ்டல்ல சேர்க்க சொன்னாரு. அப்படிப்பட்ட பையன் இன்னைக்கு புத்தேரிய எதிர்த்து நெஞ்ச நிமித்திட்டு வரா, எல்லா காலத்தோட கொடுமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இப்ப நம்ம ஹீரோ கிரவுண்ட்ல படுத்திருக்காரு. நம்ம ஹீரோனி நிறைய கபடி பிளேயர்ஸ் ஆன வீடியோஸ் எல்லாம் நம்ம ஹீரோக்கு அனுப்புறாங்க, பாத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம புத்தேரி தாத்தா மழையில நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள தேடி வந்த நம்ம குடும்ப நம்பர்ஸுமே என்னாச்சு ஏதாச்சும் கேட்கும்போது, என்னோட இறந்து போன பேரன்ஸ் எல்லாம் என் தான் இங்க கூப்பிட்டு வந்தான், நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல தோத்துட்டா நானுமே அவங்க இருக்க இடத்துக்கே போயிடுவேன் செத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மொத்த ஃபேமிலியும் உங்களை சாக விடமாட்டோம் நாங்க விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப விடிஞ்சிருச்சு, மேட்ச் ஆரம்பம். இந்த மேட்ச்ல மும்பை டீம்ல ஏழகத்தை கிட்டதாங்களா அவருமே வந்து ஜாயின் பண்றாங்க. அதை நம்ம ஹீரோ பாக்குறாங்க. இப்ப நம்ம புத்தேரி தாத்தா, நம்ம ஹீரோ தான் கேப்டனு, நீயே எல்லாம் முடிவு எடுக்கிற தகுதி உனக்கு இருக்கு, உங்க அப்பாவோட மானத்தை காப்பாற்ற தகுதி உனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இதுக்கு இடையில நம்ம புத்தேரி தாத்தாவோட குடும்பத்துல இருந்து ஏதாவது ஒரு டெத்து வீணும் அப்படின்னு சொல்லி நம்ம வில்லனோட அவங்க தாத்தா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த மும்பை டீம்ல ஏலத்துக்கு எடுத்த பையன் ரைட்டுக்கு வந்து நம்ம மாமாவோட அதாவது நம்ம புத்தரியோட மாப்பிள்ளையோட காலவே உடச்சிட்டான். அந்த அளவுக்கு அடிச்சு விளாட்றாங்க. அவர் அழுகுறாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, வேண்டாம் நான் இங்கிருந்து தான் பார்க்கணும், நீங்க விளையாடி ஜெயிக்கிறத நான் பார்க்கணும், இந்த வழியை விடவே இந்த குடும்பத்துக்கு என்னால ஒரு மார்க் கூட வாங்கி தர முடியலன்ற வழிதான் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வெளியே போயிட்டாரு, அதுக்கு பதிலாக இன்னொருத்தங்களை சேர்க்கணும். ஸோ பவித்ரா பொண்ணு அங்கே வராங்க. ஸோ அவங்க வந்து ஜாயின் பண்ணலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஆனால் ஊர் மக்கள் ஒரு பஞ்சாயத்து சொன்னாங்கல்ல, வெளியாளுங்க யாரும் வரக்கூடாது, உங்கள் குடும்பத்தாளுங்க தான் வரணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பவித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போவே என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ அம்மாவும் சாமிகிட்ட இருக்க தாலி கயிறு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நம்ம தாத்தா கையிலே தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த டீமோட சேர்ந்துக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப்போசிட்டுக்கு ரைடு போகிறாங்க நம்ம பவித்ரா. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்க, ஃபர்ஸ்ட் நைட் கிஸ் நைட்டு ஒன்றும் நடக்கலை, அடித்து எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. இப்போ போகிறாங்க ரைடுக்கு, பாயிண்ட்டையும் அடிச்சுட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ நம்ம புத்தரியோ தாத்தாவோட குடும்பத்தில் ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்க. இதே ரைடு போகிறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மார்க் கூட நம்ம புத்தரி குடும்பத்துலேருந்து எடுக்கல. இப்போ அடுத்ததாக எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம புத்தரி மட்டும்தான் இருக்காரு. ஸோ அடுத்ததாக நம்ம மும்பை டீமில் ஏலத்துக்கு எடுத்த பையன் ரைடு வராரு. இப்போ நம்ம புத்தரி கை நீட்டி நீட்டுறாரு. ஸோ ஒரு ஆள் தானே தோத்துடலாம், அடுத்த ஃபைனலுக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி கை நீட்டுவார். ஆனால் அவன் நம்ம புத்தரி குருநாதன் கூட பார்க்காம மூஞ்சிலே எட்டி உதச்சிட்டு போயிடுறான். அதை பார்த்து நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி கீழே விழுந்த நம்ம தாத்தாவை பார்த்து கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. இப்போ அங்கே இருக்க ஒரு நல்ல மனுஷன் என்ன சொல்கிறான், ஊருக்கே கபடி ஆடின புத்தரி முடியலன்னு கை நீட்டுறாரு, அடித்து உதைக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மாற்றி மாற்றி ரைடு போகுது. இப்போ அதேமாதிரியே தனியாக தான் நம்ம புத்தரி நிற்கிறாரு கடைசி ரைடு. இப்போ ஆப்போசிட் பார்ட்டி ஒருத்தர் வராரு, அதே ஏலத்துக்கு போனால் அந்த பையன் தான் வராரு. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாரு, வாண்டடாக நீங்களே அவுட் ஆகிடுங்க தாத்தா, வெளியே வந்துடுங்க, கோட்டை மெரிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இப்போ அவன் காலை தூக்குறாரு, நம்ம புத்தரி அவனை பிடிச்சி கையும் கழுத்தையும் உடச்சு விட்டுறாரு. இப்போ ஊர் மக்களில் ஒருத்தர் நல்ல மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, பழைய புத்தரி வந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.
போயிருந்தாங்க, இப்ப நிறைய பாயிண்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. இப்படியே மாத்தி மாத்தி ரைடு போயிட்டு இருக்கு. இப்ப கடைசியா 7 மார்க் எடுக்கணும், கடைசி ஒரே ஒரு ரைடு. இப்ப அந்த ஆப்போசிட்ல இருக்க டீம் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, எவனா ஒருத்தன் மட்டும் அவன் இந்தாண்ட வர்றதுக்கு முன்னாடியே போயிட்டு நின்று அவுட் ஆயிடுங்க, சோ ஒரு மார்க் விட்டு கொடுத்தா மீதி 6 மார்க்கில் நம்ம ஜெயிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்ப ஹீரோ வர வாண்டடா போய் நிக்கிறானுங்க. இப்ப நம்ம ஹீரோ எல்லாருமே அடிச்சு தூக்கிட்டு போறாரு. இப்ப நம்ம வில்லனை பிடிச்சி பயங்கரமா அடிக்கிறாரு. அவங்க தாத்தா சப்போர்ட் வர்றாரு, எதுக்கு என் பேரனை அடிக்கிறா அப்படிங்கறதுக்காக, இப்ப என் தம்பியை கொண்டுட்டீங்களடா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடிக்கிறாரு. ஒரு பிளாஷ்பேக் வருது, அந்த ஊர்ல பெரிய மனுஷன் ஒரு நல்லவர் இருந்தார்ல, அவரை தான் சொன்னார், அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது உங்க தம்பிக்கு பணம் கொடுத்தவன் அங்க நின்றுட்டு இருந்தான், அவனை அடிச்சு கொண்டுட்டானுங்க. ஊர்ல குப்பை அள்ளும் போது அங்க ஒரு மண்டை கூட கிடைச்சது, நான் சந்தேகப்பட்டு எடுத்துட்டு வந்து தம்பி கிட்ட கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொன்னதெல்லாம் நம்ம ஹீரோ பிளாஷ்பேக் சொல்லிட்டு இருக்காரு. அந்த மண்டை கூட நம்ம ஹீரோ டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பும் போது அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சோ அன்னைக்கே போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளி இருப்போம். சோ இந்த ஊரை எதிர்த்து நாங்க கபடி ஆடணும்னு சொன்னோம், இப்ப சில சாகுபோக்கு எல்லாம் சொல்லி இது பண்றோம்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க, அதனாலதான் அந்த விஷயத்தை யாருக்கிட்டுமே சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த தாத்தாவையும் அடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ போறாரு. ஆனா நம்ம ஹீரோவோட தாத்தா அவங்க அவன் பண்ண தப்புக்கு அவன் அனுபவிப்பான் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துறாங்க. இப்ப ஊரே சேர்ந்துதான் என் தம்பியை கொண்டுட்டீங்க, என் தம்பி அன்னைக்கு வட்டிக்கு பணம் வாங்கினு சொன்னான், ஆனா ஒருத்தனாவது அவனுக்கு சப்போர்ட் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. தான் காதல் மனைவியும் கூட்டிக்கிட்டே போறாரு. சோ அப்ப நம்ம பெரியப்பா எல்லாரும் வந்து நம்ம வீடு இந்த பக்கம் இருக்கப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்னு சேர்ந்துருச்சு. நம்ம ஹீரோனுக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சோ பழைய வீட்டுக்கே திரும்ப நம்ம தாத்தா வீட்டுக்கே நம்ம ஹீரோவும் வந்துடுறாரு. இப்ப பல வருஷமா விவசாயம் பண்ணாத இடம் இருந்ததுல்ல, அந்த இடத்துல தான் தாத்தா ஓட்டுற வண்டியை சென்றது அப்படிங்கிற மாதிரி இப்ப வண்டியை ஓட்டி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சார். சோ இதோட இந்த படத்தோட கதை முடிகிறது. சுபம். சோ இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை யாருன்னா புதுசா பாக்குறீங்கன்னாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஒரு நல்ல படத்தோட கதையில உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.